ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லாரும் சொல்லுவாங்க, காமம் இல்லாத காதல் வந்து கசகதான் செய்யும் அப்படின்னு. ஆமாம், அதற்காக தான் நம்மளுடைய காதலர்கள் அடிக்கடி இந்த மாதிரியான உறவுகளில் ஈடுபடுறாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணணும் அப்படின்னா அதற்கான ஒரு பாதுகாப்பான இடம் வேணும். ஆமாம், இதைத்தான் நம்ம அவுட்டோர் செக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். எல்லாராலேயுமே அவங்களுடைய ரூமுக்குள்ளேயோ இல்லை வீட்லேயோ வச்சு பண்ணுறது அப்படிங்கிறது பாசிபிலிட்டிஸ் கிடையாது. ஸோ அந்த காரணங்களால தான் சில காதலர்கள் அவர்களுக்கான இடங்களை தேடி ரோம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பட் இந்த மாதிரி போல எல்லா காதலர்களுக்கும் பாதுகாப்பான இடங்கள் கிடைக்குமா அப்படிங்கிறது வந்து யோசிக்கக்கூடிய விஷயம்தான். அவங்க தெரியாத ஒரு இடம், அதாவது இது பாதுகாப்பான இடம் அப்படின்னு நினைச்சு போகக்கூடிய இடங்கள்ல அங்கே ஏற்படக்கூடிய தொந்தரவுகள் இல்லைன்னா சில வீடியோக்கள் எடுத்து மிஸ்யூஸ் பண்ணி மிரட்ட ஆரம்பிப்பாங்க. ஸோ எப்பொழுதுமே வந்து இந்த மாதிரி விஷயங்களை நம்ம தீர்மானிக்கும் பொழுது அது எந்த அளவுக்கு பாதுகாப்பான இருந்தது அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக உறுதி செய்ய மறக்கக்கூடாது. அதனால தான் அதிகப்படியான காதலர்கள் வந்து காமனான பொது இடங்களை வந்து தேர்வு பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரியான 10 இடங்கள், சென்னையில் இருக்கக்கூடிய அவுட்டோர் செக்ஸுக்கு தகுந்த ஒரு 10 இடங்களை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நம்மளோட லிஸ்ட்டில் முதல்ல பார்க்க போகிற இடம் மெரினா பீச். எனக்கு கண்டிப்பாக தெரியும், எல்லாரும் கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஆமாங்க, கொளுத்துற வெயிலில் கொடை பிடிச்சிக்கிட்டும் குளிர்ற இரவலை போத்திக்கிட்டும் இருக்கக்கூடிய காதலர்கள் நம்ம ரொம்ப காமனாகவே மெரினா பீச்சுகளில் பார்க்க முடியும். வயது பேத வித்தியாசமின்றி எல்லா வகையான காதலர்களையும், ஏன் கள்ள காதலர்களையும் கூட இந்த மாதிரி இடங்கள்ல ரொம்ப காமனாகவே பார்க்கலாம். ஆமா, அந்த போட்டுகளுடைய மறைவிலும் சிலர் என்னதான் இருந்தால் நமக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சியை மூடிக்கிட்டு கசமுசா பண்ற காரியங்களையும் ரொம்ப காமனாகவே பார்க்கலாம். ஆமா, எல்லா முரட்டு சிங்கல்களும் இங்க போய் ஒரு வாட்டி ஏங்கிட்டு வர்றது அப்படிங்கிறது ஒரு கன்ஃபார்மான ஒன்று தான். அடுத்து நம்ம பார்க்க போறது வண்டலூர் ஜூ. ஆமாங்க, விலங்குகள் இனப்பெருக்கம் பண்ணட்டும்னு கொண்டு வந்த அந்த விஷயத்த நம்ம மக்கள் அவங்க இனத்தை பெருக்கிறதுக்காக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆமா, நிறைய காதலர்கள் கட்டி பொருண்டு உருள்ற விஷயங்களை மிக ஈஸியாகவே வண்டலூர் ஜூல பார்க்க முடியும். ஆமா, குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னா அந்த மான்களை பார்க்கக்கூடிய, அதாவது என்ட்ரன்ஸ்ல நம்ம லெஃப்ட் சைடு உள்ள போனோம் அப்படின்னா ஒரு மான்கள் வந்து உலாவிக்கிட்டு போற ஒரு இடங்கள் இருக்கும். அங்கே அவ்வளவா மக்கள் போக மாட்டாங்க. அந்த இடங்கள்ல இருக்க புதர்கள்ல எவ்வளவோ காதலர்கள் அவங்களுடைய சாலை விரிச்சு போட்டு படுத்து கிடக்கிறது ரொம்ப காமனாகவே பார்க்க முடியும். இந்த மாதிரி விஷயங்கள் வீக்கெண்ட்ஸ்ல இல்லாம வீக் டேஸ்ல ரொம்ப நிறைய நடக்குது. ஏன்னா வீக்கெண்ட்ல வந்து அதிகமான மக்கள் வந்து வருவாங்க. குடும்பங்களோட வரும்பொழுது இந்த மாதிரி விஷயங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆக இருக்கும். ஸோ வீக் டேஸ் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா கூட்டமும் குறையும், அதிகப்படியான குடும்பஸ்தர்கள் வரமாட்டாங்க. ஸோ இது அவங்களுக்கு ரொம்பவே வசதியான ஒன்றா போயிருச்சு. அடுத்து நம்ம பார்க்க போறது செம்மொழி பூங்கா. ஆமாங்க, இது வந்து நகருக்கு உள்ளே அமைஞ்சிருக்கிறதுனால நிறைய தூரம் டிராவல் பண்ணி வெளியே போக முடியாதவங்க ப்ரிஃபர் பண்ற இடம் தான் இது. பட் இதுல நிறைய குடும்பஸ்தர்கள் வாக்கிங் வர்றாங்க, இல்ல குடும்பத்த குழந்தைகள் எல்லாம் வர்றாங்க. பட் வர்றவங்க வரட்டும், நமக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயும் கட்டி பிடிச்சி உருள்ற காதலர்களை மிக எளிதாகவே பார்க்கலாம். அடுத்து பார்க்கக்கூடிய மகாபலிபுரம். ஈசிஆர் அப்படின்னு ஆரம்பிச்சிட்டாலே நிறைய பிளேஸுகள் இருக்கு. அதுல குறிப்பாகவே வந்து மகாபலிபுரம், அதுல கடற்கரைகள்லையும் சரி அங்கங்க இருக்கக்கூடிய சின்ன சின்ன கோவில்கள்லையும் வந்து நம்ம ஆங்காங்கே பார்க்கலாம். பட் அதிகபட்சமா வந்து அவங்களுடைய லிமிட்டை மீறி நடந்துக்கிற இடங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த கோவர்த்தன மலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கல் உருண்டையா இருக்கும் இல்லையா, அங்கிருந்து நம்ம நிறைய லைட் ஹவுஸ் மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இருக்கும். அந்த மலைகள்ல வந்து ஏறி போய் நம்ம பார்க்கலாம். அங்கேயே சின்ன நிறைய நிறைய மலைகள், குன்றுகள், புதர்கள், பாறையோட இடுக்குகள், அந்த மாதிரி விஷயங்கள் நிறையாவே அங்கே இருக்கும். ஸோ அந்த மாதிரியான பாறை இடுக்குகள்ல வந்து அதிகமா வயசானவங்களோ இல்ல குழந்தைகளோ ஏற முடியாது. ஒன்லி நல்ல வயசு பசங்களும் இல்ல ஜோடிகள் மட்டும்தான் ஏற முடியும். ஸோ அதை யூஸ் பண்ணி அங்கே இருக்கக்கூடிய கல்களுடைய பிளவுகள்லையும் அந்த கல்லுக்கு இடையிலையும் நிறைய காதலர் ஜோடிகளை நம்மளால பார்க்க முடியும். நிறைய பேர் எல்லைகளை மீறி அந்த அளவுக்கு ஆடைகள் இல்லாத காட்சிகளையும் நம்மளால இடையில இடையில பார்க்க முடியும். நம்ம அடுத்து பார்க்க போறது வந்து திருவான்மியூர் பீச். திருவான்மியூர்ல எலைட் அந்த மாதிரியான பெரிய பெரிய பீச்சுகள் இருக்கு. அங்க நிறைய குடும்பங்களும் இல்ல நிறைய விஐபிஸ் அந்த மாதிரி விஷயங்கள் வர்றதுனால அதை தாண்டி இந்த வால்மீகி நகர் அந்த மாதிரி இடங்களான பீச்சுகள்ல அதிகமாக காதலர் ஜோடிகளை பார்க்க முடியும். ஆமாம்,
அங்கங்கே உட்கார்ந்துக்கிட்டு கசமுசா பண்ணிக்கிட்டு இருக்க விஷயங்கள் ரொம்ப காமனாகவே அங்கே நடக்கும். நம்ம அடுத்து பார்க்க போகிறது ஏசியா ரோடு. முன்னாடியே சொன்ன மாதிரி ஈசியா ரோடு அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே அங்கே நிறைய இடங்கள் இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய பஸ் ஸ்டாப்புகளும் சரி, ஆங்காங்கே நீங்கள் ரோட்டில் போகும்பொழுது சின்ன சின்ன சந்துகளாக உங்களோட கடற்கரையை நோக்கி போகும். அந்த மாதிரி எல்லா சந்துகளுமே வந்து அந்த கடற்கரையில் தான் முடியும். ஸோ எங்கே போனாலுமே வந்து ஒரு பிரைவேட்டான பிளேஸ் கிடைக்கும். பட் நம்ம சொல்கிறது என்ன அப்படின்னா, நிறைய தனியான பகுதிகள் இருக்குது அப்படிங்கிறதுக்காக நம்ம போகிறது அப்படிங்கிறது பாதுகாப்பான ஒரு விஷயம் கிடையாது. எப்பொழுதுமே அதிகப்படியான காதலர்கள் இருக்கக்கூடிய இடத்துக்கு போகணும். அப்படி இல்லைனா ஒரு காமனாகவே மக்கள் வந்து போகிற இடங்களுக்கு போகிறது அப்படி தான் நம்மளுக்கும் பாதுகாப்பு, நம்மளுடைய உடைமைகளுக்கும் பாதுகாப்பு. ஆமாங்க, இந்த மாதிரி சின்ன சந்துக்களில் தெரியாமல் புதுசாக போகிற காதலர்கள் அங்கே போய் உட்காந்து இந்த மாதிரியான சில்மிஷங்களில் ஈடுபடும் பொழுது இடையில் வரக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் ரவுடிஸினாலையும் இல்லை அதற்காகவே காத்துக்கிட்டு யாராவது ஒருத்தவங்க வந்து அவங்க கிட்ட இருந்து பணத்தையோ இல்லை அந்த பொண்ணையோ பறிக்கலாம் அப்படிங்கிறக்காக நிறைய கும்பல்கள் காத்துக்கிட்டு இருக்கும். ஸோ நம்மளுடைய அட்வைஸ் எப்போவுமே நம்ம சொல்லக்கூடிய இந்த காமனான பிளேஸுக்கு மட்டும் போங்களே தவிர, ரேண்டமாக இருட்டா இருக்கு கடற்கரை ஓரமாக இருக்கு யாரும் இல்லை அப்படின்னு நம்பி போய் ஏமாற வேணாம் அப்படின்னு கேட்டுக்கிறோம். நம்ம அடுத்து பார்க்க போறது வந்து முட்டுக்காடு. எல்லாருமே வந்து அடிக்கடி போகக்கூடிய இடம் தான். பட் நிலையா பேர் அந்த அவங்களுடைய வாகனங்களை வந்து அந்த போட்டிங் ஹவுஸ் போற மாதிரி நிறுத்திட்டு அதற்கு பக்கத்துல இருக்கக்கூடிய இந்த மாதிரியான சவுக்கு தோப்புகளை போயிடுவாங்க. அங்க நிறைய காதலர்கள் இருக்கிறதுனால தைரியமாகவே எல்லையை மீறி என்ன வேணாலும் அங்க பண்றத நம்மளால ஈஸியாகவே பார்க்க முடியுது. ஸோ அதிகமான காதலர்கள் வீக்கெண்ட்ஸில் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய இடம் இதுதான். ஏன்னா விசிஆர் அந்த மாதிரி ரோட்டை எடுத்துக்கிட்டாலே வந்து வீக்கெண்டில் போகிறது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா அலுவலகம் முடிகிறதுக்கே ஈவினிங் ஆயிரும், அதுக்கப்புறம் கிளம்பி போனோம் அப்படின்னா இருட்டாயிரும், அது பாதுகாப்புக்கு உகந்தது இல்லை. அதனால எல்லா வீக்கெண்ட்ஸுமே காதலர்கள் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய இடம் தான் இந்த மாதிரியான ஈசிஆர் சம்பந்தப்பட்ட இடங்கள். நம்ம அடுத்து பார்க்க போறது வந்து லோக்கல் ரயில்வே ஸ்டேஷன். ஆமாங்க, காமனா இப்போ எக்மோர் டு தாம்பரம் அந்த மாதிரி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதிகமா பீக் அவர்ஸ்ல இருக்கக்கூடிய இடங்கள். பட் செங்கல்பட்டுல இருந்து நம்ம வண்டலூர் போற வரைக்கும் சரி, இல்லைன்னா நம்மளுடைய சென்ட்ரல்ல இருந்து ஆவடி அந்த மாதிரியான போகிற ரூட்டுகள்ல பாத்தீங்க அப்படின்னா ரயில்வே ஸ்டேஷன்ஸ் எப்பொழுதுமே அவ்வளவாக கூட்டமாக காணப்படாது. நிறைய வந்து இடைவேளிகள் இருக்கும், அந்த அளவுக்கு லைட்டிங் வசதிகள் எதுவுமே இருக்காது, கொஞ்சம் இருட்டாக தான் இருக்கும். அங்கேயே நிறைய காதலர்கள் உட்காந்துக்கிட்டு கசமுசா பண்றத நம்ம அந்த ட்ரெயின்ல போக முழுதும் பார்க்க முடியுதும். எத்தனை தான் ட்ரெயின் வந்தாலும் அவங்க ஏறவே மாட்டாங்கங்க. ட்ரெயின் வரும்பொழுது மட்டும் அந்த பக்கம் தலையை குனிஞ்சுக்கிட்டு ட்ரெயின் போனதுக்கு அப்புறம் அவங்களோட வேலையை மீண்டுமே ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அதை விட மோசமா இரவு நேரங்கள்ல ஒரு 10 மணிக்கு மேல அந்த ட்ரெயின்ல அவ்வளவாக கூட்டம் கம்மியா இருக்கும் இல்லையா, அங்க ஏறிக்கிட்டு ட்ரெயின் பெட்டியுள்ள ஓடும் பொழுதே இந்த மாதிரியான விஷயங்கள்ல ஈடுபடுறதையும் நம்ம ஒரு சில சமயத்துல கவனிச்சிருப்போம். நம்ம அடுத்து பார்க்க போறது வந்து கோவளம் பீச். ஆமாங்க, அதிகமான காதலர்கள் வீக்கெண்ட்ஸ்ல போய் என்ஜாய் பண்ணக்கூடிய இடம்தான் கோவளம். அங்கேயுமே போய் நிறைய புதர்கள் கல்கள் அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு. அங்க போயிட்டு யாரை பார்த்தா நமக்கு என்ன அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்த மாதிரியான லீலைகள் பண்றவங்களையும் நம்ம அதிகமாக பார்க்கலாம். நம்ம அடுத்து பார்க்க போறது எல்லாருமே எதிர்பார்க்க வேண்டிய விஷயம். ஆமாங்க, என்னடா இன்னும் இந்த லிஸ்ட்ல வரலையே அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. ஆமாங்க, ரூம்ஸ். நிறைய சர்வீஸுகள் அன்மேரிட் கப்பிள்ஸுக்காக நிறைய கம்யூனிட்டிஸ் கொடுக்குறாங்க. ஓயோ, ஸ்டே அங்கிள் அந்த மாதிரி விஷயங்கள் எந்த விதமான கேள்வி கேட்பாடுமே இல்லாம ஜோடிகளை அலோவ் பண்றாங்க. பட் சில ஜோடிகள் அவங்களுடைய பாதுகாப்பு கருதி, அதாவது ஹிடன் கேமரா அந்த மாதிரி இருக்குமோன்னு பயந்துகிட்டும், சிலவருங்க வந்து குடும்பத்துக்கு பயந்துகிட்டும், இல்ல சில பேர் எந்த மாதிரி நம்மளை ட்ரீட் பண்ணுவாங்க அந்த மாதிரி பயந்துகிட்டுமே இந்த மாதிரி விஷயங்களுக்கு போக மாட்டேங்கிறாங்க. எல்லாத்துக்குமே துணிஞ்ச நிறைய கப்பல்கள் பாதுகாப்பா இங்க போய் பண்றதையும் பார்க்க முடியுது. ஆமாங்க, எவ்வளோ நாள் தான் நானும் பயந்து பயந்து பண்ணுறது, இங்கே போய் முழுசாகவே பண்ணிட்டு வந்துடுவோம் அப்படிங்கிற கப்பல்ஸையும் நம்மளால் கேட்க முடியுது. பட் நிறைய ரிசார்ட்டுகளுமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஹவர்லி சர்வீசஸ் கூட ப்ரொவைட் பண்ணுறாங்க. பட் அவங்க ஓப்பனாக கொடுக்கறதில்ல, ஒரு க்ளோஸ்டு கம்யூனிட்டிஸ் மூலியமாக இந்த மாதிரி விஷயங்களும் சென்னையில் நடந்துக்கிட்டு தான் இருக்குது.
பட் என்னதான் இங்கே போய் முழுசாக பண்ணுறதை விட அங்கே எங்கே பயந்து பயந்து பண்ணக்கூடிய அந்த அவுட்டோர் செக்ஸ்லேயும் கொஞ்சம் த்ரில் இருக்க தான் செய்யும். ஆமாங்க, இந்த மாதிரியான ரூம்புகளுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு கொஞ்ச காலங்களோ இல்லை கொஞ்ச மாதங்களோ அந்த மாதிரி ஒரு சுகத்தை அனுபவிச்சு பாருங்களேன், அது கொஞ்சம் வித்தியாசமானதாக தான் இருக்கும். ஆமாங்க, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரியான வீடியோக்களுக்கு நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.